வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் பச்சை பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சு அதில் லவங்கப்பட்டையை போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், லாஸ்ட்டாக துருவிய கேரட், மாங்காய், பொடியாக நறுக்கிய வெங்காயம். இந்த ரெசிபிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது கூடவே 3 ஸ்பூன் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லவங்கப்பட்டை இனிமேல் நமக்கு தேவைப்படாது, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணேன். வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணுறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு மாதிரி அரைக்காமல் இப்படி திப்பி திப்பி அரைச்சிங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியை லைட்டாக கிளறி விட்டு பட்டாணியை வேக வச்ச தண்ணியையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மூடி போட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி மசாலா சுண்டல் பதத்துக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கேரட், மாங்காய், நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.